இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள்: உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் மேலே உந்தன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார்.
தீனம் குறித்து நீ கவலை பட வேண்டாம். நாளைய தீனம் குறித்து நீ கவலை பட வேண்டாம். நன்மையினால் உன்னை முடி சூட்டுவா நம்பிக்கையாயிரு. நன்மையினால் உன்னை முடி சூட்டுவா வைத்துவிடு. அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் மேலே உந்தன் பாரத்தை வைத்துவிடு. அவரே உன்னை ஆதரிப்பார், நடத்துவா. அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவா. இருதய அடைப்பிற்கான அடையாளங்கள் பல. பல நேரங்களில் வெளிப்படையான அடையாளத்தோடும் சில நேரங்களில் அடையாளமே இல்லாமல் வருவதும் உண்டு. ஆயினும் பொதுவான சில அடையாளங்களை அறிந்து கொள்வது நல்லது. இருதய அடைப்பு ஏற்படும் முன் இருதயத்தில் ஒருவித அழுத்தம் உண்டாகும். அதைத் தொடர்ந்து மூச்சு திணறல், மயக்கம், தலை சுற்றல், வாந்தி எடுக்க வேண்டும் என்ற உணர்வு, வியர்வை, களைப்பு, என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயம், எச்சிலை கூட விழுங்க முடியாமை, வாந்தி, காதுகளில் ஒருவித சத்தம், பேச முடியாமை, இதனூடே ஒரு கடுமையான தாங்க முடியாத வலி உண்டாகும். அது சில மணித்துளிகள் நீடித்து மெதுவாக அந்த வலி தோள்பட்டை, கை, கழுத்து மற்றும் தாடை என பரவும். இருதயம் செயலிழந்து போகும்போது சுவாச குறைவு, தோல் நிறம் மாறுதல், களைப்பு மற்றும் நீர் கோர்த்து கொள்ளுதல் ஆகியன அடையாளங்களாக தென்படும். சில நேரங்களில் இப்படிப்பட்ட எந்த வலியும் இல்லாமல் ஒருவித அழுத்தம் இருதயத்தில் ஏற்படும். இதை அநேகர் வாயு தொல்லை என நினைத்துக் கொள்வதுண்டு. இதை அமைதியான இருதய அடைப்பு என்பர். இருதய அடைப்பிற்கான அடையாளங்கள் இன்றளவும் மருத்துவர்களால் தெளிவாக வரையறுத்து கூற முடியவில்லை. இருப்பினும் சரீரத்தில் நிகழும் சில அடையாளங்களை வைத்து சில நடவடிக்கைகளை எடுத்து உயிரை காப்பாற்ற முடியும். முதலாவது, நெஞ்சு வலி. மார்பின் மத்திய பகுதியில் அழுத்துவது போல, இறுக்குவது போன்ற துல்லிய வலி ஆரம்பித்து கழுத்து, இடது கை, தோள்பட்டை, கழுத்து மற்றும் தாடை வரை பரவும். அதிர்ச்சி, ஒருவித மயக்கம், மூச்சு விடுவதில் சிரமம், குமட்டல், வியர்த்தல், இருமல், தொண்டை அடைப்பு போன்றன. உடலின் தோல் பகுதி குளிர்ந்தும் லேசான பிசுபிசுப்பும் காணப்பட்டு போதுமான இரத்த ஓட்டம் இல்லாததால் தோல் நீல நிறத்தில் மாற்றம் ஏற்படுதல். மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் இருதய துடிப்பில் மாற்றம், வேகமான துடிப்பு அல்லது மிக குறைவான துடிப்பு, வழக்கத்திற்கு மாறான களைப்பு. இருதய அடைப்பு முதலாவது முறை ஏற்படுபவர்களுக்கு 25% மரணம் ஏற்படலாம். இருதய அடைப்பு ஏற்பட்டு 48 மணி நேரத்தில் மரணம் நிகழலாம். ஆனால் இதன் ஆபத்து ஒரு வாரம் வரை கூட தாக்கத்தை ஏற்படுத்தலாம். மாரடைப்பு ஏற்பட்டவுடன் பதட்டம் அடையாமல் அமைதியாக ஓரிடத்தில் படுக்க செய்யலாம். உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டும். ECG மற்றும் இரத்த பரிசோதனைகள் செய்ய வேண்டும். நேயர்களே, இந்த அடையாளங்களை உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இருதய அடைப்பு ஏற்படுபவருக்கு உதவுங்கள். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள்.
இயேசு என்று சொன்னாலே ஆசை வரும் தன்னாலே உள்ளம் பொங்கும் தன்னாலே. கர்த்தர் என்று சொன்னாலே கவலை ஓடும் பின்னாலே அற்புதம் அவர் பேரை சொன்னாலே, அற்புதம் அவர் பேரை சொன்னாலே. இயேசு என்று சொன்னாலே ஆசை வரும் தன்னாலே உள்ளம் பொங்கும் தன்னாலே. தன்னாலே உள்ளம் பொங்கும் தன்னாலே. கர்த்தர் என்று சொன்னாலே கவலை ஓடும் பின்னாலே அற்புதம் அவர் பேரை சொன்னாலே, அற்புதம் அவர் பேரை சொன்னாலே. இயேசு என்று சொன்னாலே ஆசை வரும் தன்னாலே உள்ளம் பொங்கும் தன்னாலே. கல்வாரி கர்த்தர் நம் முன்னே நம் கவலை பறந்திடும் சொன்னேன். கல்வாரி கர்த்தர் நம் முன்னே நம் கவலை பறந்திடும் சொன்னேன். இயேசு என்று சொன்னாலே ஆசை வரும் தன்னாலே உள்ளம் பொங்கும் தன்னாலே. கர்த்தர் என்று சொன்னாலே கவலை ஓடும் பின்னாலே அற்புதம் அவர் பேரை சொன்னாலே, அற்புதம் அவர் பேரை சொன்னாலே. இயேசு என்று சொன்னாலே ஆசை வரும் தன்னாலே உள்ளம் பொங்கும் தன்னாலே. இயேசு உன்னருகில் வந்திருக்கின்றார், அதிசயங்கள் நடத்துகின்றவர் இயேசு உன்னருகில் வந்திருக்கின்றார். இயேசு என்று சொன்னாலே ஆசை வரும் தன்னாலே உள்ளம் பொங்கும் தன்னாலே. கர்த்தர் என்று சொன்னாலே கவலை ஓடும் பின்னாலே அற்புதம் அவர் பேரை சொன்னாலே, அற்புதம் அவர் பேரை சொன்னாலே. இயேசு என்று சொன்னாலே ஆசை வரும் தன்னாலே உள்ளம் பொங்கும் தன்னாலே. இயேசு என்று சொன்னாலே ஆசை வரும் தன்னாலே உள்ளம் பொங்கும் தன்னாலே, உள்ளம் பொங்கும் தன்னாலே, உள்ளம் பொங்கும் தன்னாலே. கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே,
மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு சோஸ்திரத்தை ஏறெடுத்துக் கொள்ளுகிறேன். அன்பு நேயர்களே, இந்த ஒளிபரப்பானது உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருந்து வருகிறது என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்பும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைய தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 29:18 சொல்கிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று சொல்லி. ஆம் நேயர்களே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் சீர்கெட்டு போன இடமாக இருக்கும். ஆண்டவர் பக்தி விருத்திக்காக தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் அங்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் எழுப்புதல் உள்ள வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக அவர் மாற்றுகிறார். தரிசனம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை குறித்த தரிசனமும் நமக்கு அவசியம். நாம் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்போம் என்பது தெரியாது. ஆயினும் நமக்கு ஒரு திட்டம் ஒன்று வேண்டும். இத்தனை நாட்களில் நான் என்ன செய்வேன் என்பதாக ஒரு திட்டத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். ஜே சி பென்னி என்ற ஒருவர் தேவ பக்தியுள்ள மனிதன். வட அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய தொழில் அதிபர் என்று இன்று அழைக்கப்படுபவர், தன்னுடைய இளமையில் மிகவும் சாதாரண பொருளாதார வசதி ஏதும் அற்ற மனிதராக வாழ்ந்து வந்தார். அந்த எளிமையான நாட்களில் ஒவ்வொரு வாரமும் சில நாட்களாவது ஒரு அமைதியான கடற்கரைக்கு சென்று வேதத்தை தியானம் செய்வது அவருடைய வழக்கம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று அழைக்கப்படும் மாபெரும் தேசம் கொடிய பொருளாதார பிரச்சனையால் வாடி வதங்கிக் கொண்டிருந்த நேரம் அது. ஆனால் இவருக்கோ இக்கட்டான அந்த நேரத்திலும் ஒரு புரட்சிகரமான எண்ணம் மனதுக்குள் எவ்வாறோ உதித்தது. தங்கும் விடுதிகள் கட்டும் தொழிலில் வேகமாக ஈடுபடு, மிக குறைந்த வாடகையில் 40,000 அறைகளை கட்டு என்று உணர்த்தப்பட்டார். அவர் வீட்டிற்கு வந்ததும் இந்த தரிசனத்தை தன் புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொண்டார். அதை நிறைவேற்றும் பணியில் ஈடுபட்டார். வெறும் 4 ஆண்டுகளில் இந்த கனவு நனவாகியது. யோசித்து பாருங்கள், தேசம் பொருளாதார பிரச்சனையில் இருக்கும் பொழுது 40,000 அறைகளை அவர் கட்டினார் என்று சொன்னால் சற்று சிந்தித்து பாருங்கள். இத்தனைக்கும் அவரும் ஒரு சாதாரண பொருளாதார வசதி எதுவும் இல்லாத ஒரு மனிதர். ஆனால் 4 ஆண்டுகளில் தன்னுடைய கனவை நினைவாக்கினார். ஆம், இன்று அமெரிக்க ஐக்கிய நாடுகள் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கும் டேஸ் இன் ஹோட்டல் செயின்ஸ் எனும் பெயரில் அமைந்திருக்கும் தங்கும் விடுதிகள் அனைத்துமே இவ்வாறுதான் தோன்றின. இதன் நிறுவனரான இந்த தலைவர் தேவனை விசுவாசிக்கும் ஒரு மனிதர். பழுத்த அனுபவமிக்க இந்த வணிகர் ஒருமுறை அவர் கூறியதாவது, தரிசனம் உள்ள ஒரு உழைப்பாளியை எனக்கு காட்டுங்கள், ஒரு நாள் சரித்திரத்தையே மாற்றுப்போகும் மனிதன் அவன்தான் என்று நிரூபிக்கிறேன் என்று கூறியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, தரிசனம் உள்ள ஒரு உழைப்பாளி சரித்திரத்தை மாற்ற முடியும். அவனுடைய எதிர்காலத்தை குறித்த தரிசனம் ஒரு மனிதனுக்கு அவசியம். தான் என்ன செய்யப்போகிறேன் என்பது அவன் யோசிக்க வேண்டும். அவன் சிந்தித்து அதற்காய் முயற்சிக்க வேண்டும்.
இன்றைக்கு நம்முடைய லக்கு தேவ ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த தரிசனம் உடையவராய் எப்பொழுதும் அதை குறித்தே சிந்திக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது போல, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்க தரிசனமாக வரை என்று ஆபகூக் 2:2 வாசிக்கிறோம். நேயர்களே, உங்களை பற்றியும் சபையை பற்றியும் தரிசனம் காணுங்கள். உங்கள் ஆள் மனதில் படும்படிக்கு ஒவ்வொரு நாளும் அதை வாசியுங்கள். ஜேசி பென்னி அவர் அந்த கனவை 4 ஆண்டுகளில் நிறைவேற்றினார் என்று சொன்னால், அவர் அதை ஒரு புத்தகத்தில் எழுதி அதை தினம் தினம் வாசித்தார், அதை நிறைவேற்றினார். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனை உள்ளவர் நீரே ஐயா என்பதே நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் உச்சரித்து ஆண்டவருடைய தரிசனத்தை நாம் பெற்றவர்களாய், அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் முயற்சிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமானதாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்டதான தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவர் இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தரிசனத்தை தருகிறவர். நீர் எங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தருளும் அப்பா. ஆண்டவரே, எப்படி உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்கின்ற தரிசனத்தை கொடுத்தருளும். எப்படி பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்கின்ற தரிசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற தரிசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, நாங்கள் அநேகருக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒரு பாதையா இருக்கத்தக்கதான சிலாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருள வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். துதித்திடுவே இசையா.
இன்றைய ஒலிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.